ஆறு படையப்பனுக்கு அரோகரா, என் அன்பு குழந்தையே, நான் பல முறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். உன் கவலைகளுக்கான மூல காரணம் எல்லோரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எதிலும் சச்சி இடைவெளி விட்டு பழகு. இனி எந்த துன்பத்திற்கும் இடம் இல்லை. இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுவிட்டது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனி நீ கவனமாக நடந்து கொள். குழந்தையே, நான் உனக்கு கூறிய அறிவுரைப்படியே உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே. ஆனால் உன் சுய மரியாதையை இழந்து அமைதியாய் இரு என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் நீ எனக்காக பொறுத்திருந்தது போதும். பொங்கி எழு என்று நான் சொல்லவில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை நீ கேட்டிருக்கிறாய் அல்லவா? இப்பொழுது அதை செய். இனி எந்த நட்பையோ உறவையோ உன் அனுமதியில்லாமல் நீ ஏற்கக்கூடாது. இது நான் உனக்கு தரும் கட்டளை. உன் துன்பத்தை எல்லாம் நான் சந்தோஷமாக மாற்றுவேன். உனது கர்ம வினைகள் அனைத்தையும் நான் நீக்குவேன். நீ எதற்கும் கலங்காதே. உன்னை எதிரியாக நினைப்பவர்களை உதறி தள்ளிவிடு. என்னை நோக்கி வந்த உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பாதையில் தைரியமாக சென்று கொண்டு இரு. உனது கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. நிச்சயமாக உன் விருப்பப்படி எல்லாம் நடக்கும். நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கும். சந்தோஷம் அனைத்திலுமே கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை செல்வ செழிப்போடு நீ பெறுவாய். அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். உனக்கு நீ என்னிடம் கேட்ட மிக பெரிய உதவியை உனக்கு நான் தரப்போகின்றேன். என் உதவியை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பாய். நல்லது நடக்கும். ஆறு படையப்பனுக்கு அரோகரா அரோகரா அரஹரோகரா.